போடாமல் போயிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைனுன்னு சொல்லி ஆட்டோ டிரைவருக்கு வந்த ஒரு மெசேஜை பார்த்த டிரைவர் ஒரு நிமிஷம் தலை சுற்றி கிறுகிறுத்து போய் நின்றுருக்காரு. காவல்துறையோட உங்களோட கடமைக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேலி கூத்தான இந்த வினோத மெசேஜ் தான் இன்னைக்கு இணையதளம் முழுக்க வைரல் ஆயிட்டு வருது. நாகை மாவட்டம் நாகூர் சிவன் கோவில் வடக்கு வீதியைச் சேர்ந்தவர் தான் சாகுல் ஹமீத். இவரது செல்போனுக்கு கடந்த 1ஆம் தேதி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல அவருடைய பதிவு என்ன குறிப்பிட்டு, ஹெல்மெட் போடாம போன குற்றத்திற்காக வாய்மேடு போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதா போட்டிருந்திருக்கு. இதை பார்த்த அடுத்த நிமிஷம் அவருக்கு தலை சுத்தி அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காரு. ஹெல்மெட் அணியாத ஆட்டோ டிரைவருக்கும் அபராதமா அப்படின்னு சொல்லி குழப்பம் அடைஞ்சிருக்காரு. இதையடுத்து நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்த ஆட்டோ டிரைவர் அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் கிட்ட, ஹெல்மெட் அணியாமல் ஆட்டோவுக்கு அபராதம் விதிப்பதெல்லாம் என்னால ஏத்துக்கொள்ள முடியாது, இது குறித்து உடனடியா நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி எஸ்பி ஹர்ஷ் சிங் புகார் அளித்திருக்காரு. போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கிறோம் அப்படின்ற கடமையில ஹெல்மெட் அணியாம போன ஆட்டோ ஓட்டுநருக்கும் போலீசார் 1000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லி வந்த மெசேஜ் அங்கிருந்து எல்லாரையுமே ஒரு பக்கம் அதிர்ச்சிக்குள்ளாகினாலும் இன்னொரு பக்கம் காவல்துறையினரோட இந்த செயல் ஒரு மிகப்பெரிய கேலி குத்தாகவும் இருந்திருக்கு.